நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். தீர்ப்புக்கு பிறகு செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வாரா? மீண்டும் களத்தில் இறங்கும் ஆளுநர் செந்தில் பாலாஜி சிக்கியது எப்படி? இந்த மூன்று விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகின்றோம். தீர்ப்பு பற்றியான விவரங்களை நம்ம நேத்தே பேசிட்டதுனால இந்த தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு எதிராக எப்படி வந்தது என்பதை மட்டும் நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க போகிறோம். ஆளுநர் மீண்டும் என்ன பண்ண போகிறார் என்ற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். முதலாவதாக, செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தருகின்றார். அவங்க செந்தில் பாலாஜியுடைய சொத்து ஆவணங்களை எல்லாவற்றையும் சரிபார்க்கின்றார்கள். அந்த ஆவணங்களை சரிபார்க்கின்ற பொழுது செந்தில் பாலாஜியை கைது பண்ணுவதற்கான விவரங்களை சேகரிக்கின்றார்கள். கடைசியில் செந்தில் பாலாஜி அவர்களை கைதும் பண்ணுறாங்க. பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்கு கைது பண்ணுறீங்க அப்படின்ற காரணத்தை கேட்டு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் இதனால தான் கைது பண்ணுறோம், இந்தாங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த காரணத்தை ஏற்றுக்கொண்டோ இல்லை நிராகரித்தோ கையெழுத்து இடலை. இரண்டாவது, செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையினுடைய வழக்கை எதிர்த்து கைதாவதுக்கு முன்பாக எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீதிமன்றத்தை நாடலை. ஐயோ, அமலாக்கத்துறையானது என்னை கைது பண்ண போது, இல்லை அமலாக்கத்துறையானது என் மீது பொய் வழக்கு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை பதிந்த எந்த வழக்கின் மீதும் செந்தில் பாலாஜி எதிர்த்து வழக்கு தொடுக்கவே இல்லை. அப்போது வழக்கு தொடுக்காத பொழுது செந்தில் பாலாஜி அழைத்து விசாரணை செய்வது அமலாக்கத்துறையினுடைய கடமையாக இருக்கிறது. இரண்டாவது, செந்தில் பாலாஜி போன்ற அமைச்சர்களை வந்து கைது பண்ணிட்டாங்கன்னா பிறகு எந்த ஒரு உரிமையோ இல்லை வழக்கில் எந்த வித தடையோ கேட்க முடியாது. ஏன்னா கைதுக்கு முன்பாக முன்ஜாமீன் கேட்கலாம், அந்த வழக்குக்கு தடை கேட்கலாம். ஆனால் ஆதாரத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணிட்ட பிறகு அதற்கு எந்த விதமான தடையும் கோர முடியாது. செந்தில் பாலாஜி அவர்களை விசாரித்தால்தான் இந்த வழக்கு சரியானதா தப்பானதா, செந்தில் பாலாஜி நிரபராதியா குற்றவாளி என்று தெரியும். அதனால் கைது பண்ணிட்ட பிறகு ஐயோ சட்டவிரோதமான கைது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கொணு மனுவெல்லாம் போட முடியாது. கைது பண்ண பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தை நாடி தான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டுமே அன்றி தன் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு ஒட்டுமொத்தமாக போய் இந்த வழக்கை தடை பண்ணணும், என்னை விடுதலை பண்ணணும் அப்படின்னு கேட்க முடியாது. கைதுக்கு முன்பாக கேட்கலாம் அப்படின்னு நீதியரசர் வந்து சுட்டி காட்டியிருக்கின்றார். செந்தில் பாலாஜி வீட்டில் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தந்த செந்தில் பாலாஜி அவர்கள் திடீரென உடல் நல குறைபாடு ஏற்பட்டது நீதிமன்றத்துக்கு சந்தேகத்தை எழுப்பியது. இன்னும் நீதியரசருக்கு பெரும் சந்தேகத்தை எழுப்பிய விஷயம் என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜிக்கு தான் இதய கோளாறு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க தம்பியும் அமலாக்கத்துறை வந்து 4 முறை சம்மன் அனுப்பிய பிறகும் எனக்கும் இதய கோளாறு இருக்கிறது, எனக்கும் கால அவகாசம் வேணும் 1 மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையிடம் போய் ஆஜராகாம காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருக்கின்றார். அமலாக்கத்துறையானது தெளிவா வந்து நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தை வச்சுது. ஏப்பா, செந்தில் பாலாஜி குடும்பத்துக்கே இதய பிரச்சனையாவன்ப்பா. செந்தில் பாலாஜிக்கு மட்டுமே இதயத்தில் பிரச்சனை கிடையாது, அவங்க தம்பிக்கும் அதே பிரச்சனையை தானாம் அப்படின்னு அமலாக்கத்துறை தரப்பில் வாதம் வைக்கின்ற போது நீதியரசர் சி வி கார்த்திகேயன் அவர்கள் இப்போதைக்கு எந்த விஷயமும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டதுனால விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் செந்தில் பாலாஜி தரப்பானது இந்த மாதிரி மருத்துவ பிரச்சனையை அடிப்படையாக வைத்து தப்பிக்க பார்க்கறாங்கிற விஷயத்தை நீதிமன்றம் தவறான விஷயமாக கருதி இருக்கிறது. இந்த மருத்துவ பிரச்சனை தான் இருக்கின்ற எல்லா பிரச்சனையும் விட முக்கியமான பிரச்சனை விசாரணை அமைப்புகள் இருந்து தப்பிப்பதற்கு. ஏன்னா உயிர் தான் முக்கியம், உயிர் இருந்தால் தான் மற்ற எல்லா விஷயங்களும் செய்ய முடியும். அதனால் உயிர் காப்புக்கு தான் வந்து நீதிமன்றமும் சட்டமும் முக்கியத்துவம் தருகிறது. அதனால் செந்தில் பாலாஜி தரப்பும் அவங்க தம்பியும் ஒட்டுமொத்தமாக தனக்கு இதய பிரச்சனை இருக்குது என்பதை சுட்டிக்காட்டி தப்பிக்க பார்க்குறாங்க என்ற விஷயத்தை நீதிமன்றமானது புரிந்து கொண்டது. அதுலேயும் இன்னொரு விஷயம் நான் கேளுங்க, இந்த கைது சட்டவிரோதம் என்று வாதாடுறாங்கள, ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பானது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கேட்டிருக்காங்க. கைதே சட்டவிரோதம் என்று சொல்லுகின்ற போது எப்படி ஜாமீன் கேட்டீங்க அப்படின்னு நீதியரசர் அவர்கள் கேட்டார். இரண்டாவது, சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் போயிட்டு ஈடியானது செந்தில் பாலாஜி அவர்களை ஆஜர்படுத்துது. அப்படி ஆஜர்படுத்துகின்ற பொழுது செந்தில் பாலாஜி தரப்பானது அவங்க தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க, ஈடி தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க. ரெண்டு தரப்பு வாதத்தையும் இந்த கைது தொடர்பாக நீதியரசர் அள்ளி அவர்கள் கேட்டுவிட்ட பிறகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்ற உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். ஸோ ஏற்கனவே வந்து சட்டவிரோதமான கைது, அவரை நீதிமன்ற கவலை வைக்கக்கூடாது
அப்படின்னு வந்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் போய் செந்தில் பாலாஜி தரப்பு தன்னுடைய கருத்தை வச்ச பிறகும் நீதிரசு அள்ளி அவர்கள் வந்து ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டு இது சட்டவிரோதமான கைது இல்லை என்பதை உறுதிப்படுத்தின பிறகுதான் நீதிமன்ற காவலே உத்தரவிடுகின்றார்கள். ஆனால் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓடி வந்து இது சட்டவிரோதமான கைது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன முகாந்தரம்? நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் உங்கள் தரப்பு வாதங்கள் வச்சிங்களா இல்லையா? சட்டவிரோதமான கைதாக இருந்தால் நீதியரசர் அவர்களே வந்து இந்த கைதை ரத்து பண்ணி செந்தில் பாலாஜி அவரை விடுவித்திருப்பாங்களா இல்லையா? அதனால் தவறான வழக்கு நீதிமன்றத்தை இட்டு செல்லுகின்றீர்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றமற்றவர் என்றால் அவர் விசாரணைக்கு உட்பட்டு தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க வேண்டுமே அன்றி வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடாது. அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணியிருக்குது, நீதிமன்ற காவலில் இருக்கின்றாரு. இந்த வழக்கு சரியானதா தவறானதா என்று எப்படி தெரியும்? அமலாக்கத்துறையிடம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகி இருக்க வேண்டுமா இல்லையா? அதனால 15 நாள் நீதிமன்ற காவலானது கட்டாயம் அவருக்கு தரணும். நீங்கள் மருத்துவ காரணங்களை அடிப்படையாக வைத்து செந்தில் பாலாஜி தரப்பானது அமலாக்கத்துறை இடத்துல ஆஜராகவே இல்லை அப்படின்னு வந்து நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, ஐயோ, அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஆஜராகியிருக்கின்றார். பல தருணங்களில் செந்தில் பாலாஜியுடைய ஆடிட்டர்கள் போய் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் அப்படின்னு செந்தில் பாலாஜி தரப்பு சொன்னிச்சு. உடனடியாக நீதியரசரை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையினுடைய வழக்குக்கும் விசாரணைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களே ஆஜராகியிருக்கின்ற பொழுது, அவங்க ஆடிட் அவர்கள் ஆஜராகியிருக்கின்ற பொழுது இந்த கைதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியாதா? ஆஜராகியிருக்கின்ற பொழுது அமலாக்கத்துறை உங்ககிட்ட தெரிவிக்கலையா? அதனால் கைதுக்கான காரணங்களே சொல்லலை என்று சொல்லி இந்த வழக்கு சட்டவிரோதமான கைது என்று சொல்லிட்டு திசை திருப்ப பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செந்தில் பாலாஜியுடைய நடவடிக்கையும் கூர்ந்து கவனித்திருக்கிறது நீதிமன்றம். வேலை பெறுவதற்காக நிலத்தை விற்று நகையை விற்று சாப்பாட்டுக்கு இல்லாமல் செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்தவங்களுடைய லிஸ்ட்டை முதல்ல எடுங்க. அவன் எப்படி கஷ்டப்பட்டிருப்பான்? இப்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி நீங்கள் அந்த நகையை மீட்டு தர போகிறீங்க, பணத்தை மீட்டு தர போகிறீங்க, அதற்கான வழிமுறைகளை எப்படி கண்டறிய போகிறீங்க? ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் குற்றமற்றவர் என்று சொல்வதற்கான ஆதாரமே கிடையாது. அவர் குற்றம் செய்திருப்பதாகவும் பணத்தை பெற்றிருப்பதாகவும் பல தருணங்களில் நீதிமன்றத்தில் சொல்லி பிறகு அந்த வழக்கிலிருந்து விடுதலையும் ஆகியிருக்கின்றாரு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி நீங்கள் பணம் கொடுத்தீங்க? அதனால் பாதிக்கப்பட்டவருடைய வழியை இந்த வழக்கில் அடிப்படையாக கருதுகின்றோம். ஸோ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி என்பதற்கான முகாந்தாரம் இருக்கிறது. குற்றவாளியை விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் செந்தில் பாலாஜியினுடைய அவ்வப்போது நீதிமன்றத்தில் சறுக்கின விஷயங்களை முக்கிய புள்ளிகளாக எடுத்து செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே தீர்ப்பு வழங்கிட்டாங்க. நீதிமன்ற காவலானது செந்தில் பாலாஜிக்கு இப்போதைக்கு பொருந்தாது, மருத்துவமனையில் இருந்தால் மருத்துவமே பார்த்துக்கப்பா அப்படின்னும், இரண்டாவது அமலாக்கத்துறை காவல்துறை இல்லை என்றாலும் கூட அவங்களுக்கு புலனாய்வு விசாரணை செய்வதற்கும் விசாரணை செய்வதற்கும் அதிகாரம் இருக்கு. குற்றவாளி என்று சொல்லிவிட்டாலே விசாரணைக்கு ஆஜராகித்தான் வேண்டும், பிறகுதான் நீ நிரூபிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக பரத சக்கரவர்த்தி அவர்கள் என்ன தீர்ப்பை வழங்கினாரோ அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். உறுதிப்படுத்தினதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இடையிடையே விட்ட கோட்டை தான் காரணம் என்பது நன்றாக தெரிந்துவிட்டது. இதற்கிடையில் ஆளுநர் அவர்கள் டெல்லி போய் திரும்பிட்டு வந்திருக்கிறாரு. இந்த தருணத்தில் தீர்ப்பும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வந்திருக்கிறது. ஸோ ஆளுநருடைய நடவடிக்கை இப்போ எப்படி இருக்கும்? ஏற்கனவே வழக்கு விசாரணையில் இருக்கின்ற பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் துறையில்லாத அமைச்சராக நீடிக்கக்கூடாது, அவரை உடனடியாக தூக்குங்க, மக்கள் வரிப்பணம் வீணாவதை விட இப்போதைக்கு அமைச்சராக இருக்கின்ற ஒருவரை எப்படி அமலாக்கத்துறையானது அணுக முடியும்? அவருடைய அதிகாரங்கள் அதை தடுக்கும், நேர்மையான விசாரணை நடத்த முடியாது. அதனால் துறையில்லாத அமைச்சராக கூட அவரை நீடிக்கக்கூடாது என்று கடிதம் எழுதி முதலமைச்சர்கிட்ட கேட்ட பிறகு, இரண்டாவது செந்தில் பாலாஜி அவர்களை துறையில்லாத அமைச்சராக நீடிக்கக்கூடாது என்று நான் உத்தரவிடுகின்றேன், அவர் அவருடைய அமைச்சர் பதவியை கேன்சல் பண்ணுறேன் என்று கடிதம் எழுதினார். மத்திய அரசாங்கத்துடைய வழிகாட்டுதலின்படி அந்த கடிதத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார். இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு அரசியல் விமர்சனம் சொல்லுகின்ற போது, பாருங்க, தீர்ப்பு வந்திருக்கிறது, செந்தில் பாலாஜி அவர்களால் செயல்பட முடியாது, அதனால் அமைச்சரை விட்டு தூக்குங்க, அவர் அமைச்சராக தொடர்வதற்கு தார்மீக பொறுப்பு கிடையாது, உங்களுடைய கடமையை சரியாக செய்யுங்க, அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு உங்கள் கடமையை செய்யுங்க, அப்படி இல்லை என்றால் அரசியல் அமைப்பு சட்டத்தை குலைத்த மாதிரி
அதாவது கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் என்ற அடிப்படையில் நானே நீக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் முதலமைச்சருடைய கருத்தை அறிவதற்காக கவர்னர் அவர்கள் கடிதம் தான் எழுதுவார். ஸோ அந்த கடிதத்துக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிள் வருது என்பதை பார்த்துட்டு கவர்னர் வந்து தனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்துவார். எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லாமல் அமைதியாக இருக்கின்ற போது அமைச்சரவையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் முடிவெடுக்கலாம். ஆனால் அவசர காலத்தில் ஆளுநரே தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் என்ற ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறதாம். அதனால தான் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆட்சியை கலைப்பதற்காக பரிந்துரைக்கின்றாராம் நம்ம ஆளுநர். ஸோ அதனால் அவசர காலம் என்ற அடிப்படையில் அமைச்சர் பதவியை காலி பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களை மீண்டும் மீண்டும் காப்பாற்றுகின்ற நடைமுறையானது சட்ட விரோதமானது என்று எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஆளுநர் அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவுக்கு எதிராக நீதிமன்றம் போனாலும் நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை கேள்வி கேட்கும். செந்தில் பாலாஜி அவர்களால் செயல்பட முடியுமா? தீர்ப்பு வந்த பிறகும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகின்ற இந்த தருணத்தில் அவரை ஏன் நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் தீர்ப்பு. அதனால் ஆளுநருடைய விவகாரங்களில் நீதிமன்றம் ஏற்கனவே தலையிடாது. ஸோ வழிகாட்டுதல் மட்டுமே பண்ணும். அதனால் நீக்கினது தான் என்று தைரியமாக நம்முடைய ஆளுநர்கள் முடிவெடுத்தார் என்றால் அதற்கு சட்டப்பிரிவு வழிவகுக்கிறது என்று அட்டார்னி ஜெனரலும் வழிகாட்டியிருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இதை வைத்து அரசியல் பண்ணலாம். ஆனால் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதற்கு தார்மீக பொறுப்பில்லை என்பதை ஆளுநர்கள் உணர்ந்திருக்கின்றார். முதல்ல முதல்வர் கருத்தை அறிவார், மீண்டும் கடிதம் எழுதி பிறகுதான் நீக்குவார் என்று சொல்கிறாங்க. இதற்கிடையில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் உச்சநீதிமன்றத்தில் போய் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக 2 மாதத்தில் நீங்கள் அறிக்கை தாக்கல் பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனால் எப்படிங்க முடியும்? கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலாக இன்டர்வியூக்கு வந்திருக்கிறான் போக்குவரத்து துறையில். செந்தில் பாலாஜி அவர்கள் காசு வாங்கின தருணத்தில் அதில் 2,976 பேர் வந்து வேலைக்கு போயிருக்கான். கண்டக்டராக 902 பேரும் டிரைவராக 901 பேரும் 217 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மெக்கானிக் பணியாளராக சேர்ந்திருக்காங்க. இவங்க மொத்த பேருடைய தரவுகளையும் நாங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனையும் தாண்டி இவங்களை இன்டர்வியூ எடுத்தவங்க யாருன்னு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுலேயும் இல்லாமல் இவங்களுடைய பண பரிவர்த்தனை வங்கி கணக்கில் எல்லாவற்றையும் ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5,000 பேரை விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே நாங்கள் ஒரு 318 பேருக்கு சம்மன் அனுப்பி அதில் 152 பேரை கூப்பிட்டு விசாரித்து விட்டோம். அதனையும் தாண்டி 30 போக்குவரத்து கழகங்கள் வந்து இதில் ஈடுபட்டிருக்கிறது. அதனால் ஒட்டுமொத்த தமிழக போக்குவரத்து துறையிலையும் போய் நாங்கள் விசாரணை நடத்தி அதற்கு பிறகு தாங்க அறிக்கை தாக்கல் பண்ண வேண்டும். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையுடைய கஸ்டடியில் இருக்கிறார். அவர் அணுகுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஸோ எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு 6 மாத காலம் அவகாசம் வேணும். பல மின்னணு தகவல்கள் எல்லாம் பெற வேண்டியதாக இருக்கிறது. ஸோ 6 மாத அவகாசம் கொடுங்க அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போக்குவரத்து துறை முறைகேடு தொடர்பான வழக்கில் 6 மாத கால அவகாசம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு கிடைக்க போதா? இல்லைப்பா, ஏற்கனவே பல நாள் நீங்கள் இழுத்தடிச்சிட்டீங்க. வேண்டுமானால் இன்னும் 1 மாத காலம் அவகாசம் தரேன். அதற்குள்ளாக செந்தில் பாலாஜி வழக்கில் இருக்கின்ற மொத்த ஆவணங்களும் அறிக்கையாக தாக்கல் பண்ணுங்க, ரொம்ப காலத்தை இழுக்கடிக்காதீங்க அப்படின்னு அதிரடியான உத்தரவு வரப்போதான்னு தெரியல. ஸோ அமலாக்கத்துறையினுடைய வசமும் செந்தில் பாலாஜி சிக்கிட்டாரு. மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தமிழக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் இருப்பதனால அங்கேயும் வலுவாக சிக்கிட்டாரு. ஸோ எந்த பக்கம் போனாலும் சரி, அமைச்சர் செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் அமைச்சராக தொடர்வதற்கோ இல்லை குற்றமற்றவர் என்று சொல்லி வெளியே வருவதற்கோ வாய்ப்பே இல்லை. இனி அவருடைய அரசியல் அத்தியாயம் முடிந்து விட்டதாகத்தான் எல்லோரும் சொல்கிறாங்க. பார்க்கலாமே ஆளுநர் என்ன அதிரடி உத்தரவு பிறப்பிக்க போகிறார், அமலாக்கத்துறையானது எப்போது விசாரணைக்கு எடுக்க போது, அதை தாண்டி உச்சநீதிமன்றமானது அவகாசம் தரப்போதா, இல்லை 1 மாத காலம்தான் ஓடிப்போங்க கொண்டு வாங்க அறிக்கை அப்படின்னு உத்தரவிடப் போகுதா என்பதையெல்லாம் பார்க்கலாம். நாளுக்கு நாள் செந்தில் பாலாஜி வழக்கானது நமக்கு பரபரப்பை தான் தந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.